வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம 5 செம்மையான கேம்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். மற்றும் நம்ம போன வீடியோ போட்டிருந்தோம்ல, அன்பாக்சிங் வீடியோ, ரெட்மி 6 அன்பாக்சிங் வீடியோ போட்டிருந்ததில் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வீடியோ சாம்பிள் வந்து ரொம்ப பெருசாலாம் கொடுக்கல. ஆனால் இப்போ நீங்கள் இப்போ பார்த்துக்கிற வீடியோ ஃபுல்லாகவே ரெட்மி 6 வச்சு செஞ்சது தான் எல்லாமே. அதனால ரெட்மி 6 ஃபுல் வீடியோ குவாலிட்டி உங்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்துக்குங்க. இந்த ரெட்மி 6 வந்து ரெட்மி 6 பெஸ்ட் பை லிங்க் எனக்கு வந்து சரியாக கிடைக்கல. ரெட்மி 6 ப்ரோவோட பெஸ்ட் பை லிங்க் தான் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் போன வீடியோலேயே கொடுத்துருந்தேன். நான் தேடி பார்த்துட்டு நான் அடுத்து ஃபுல் ஹேண்ட்ஸ்ஆன் ரிவ்யூ போடும்போது நான் உங்களுக்கு வந்து கரெக்டான ரிவ்யூ, கரெக்டான ரெட்மி 6 பெஸ்ட் பை லிங்கை கொடுக்குறேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபிஃப்த்தாக பார்க்க போகிற ஆப் தான் ஃபிட். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனாலும் இதோட சூப்பரான ஆப்ஸ்லாம் அடுத்து வருது. அதனால் இதை நான் ஃபிஃப்த்து இதில் போட்டிருக்கேன். இதையும் கெட்சாப் தான் டெவலப் பண்ணியிருக்காங்க. இந்த கெட்சாப் என்னென்ன கேம் பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கே தெரியும். நைஃப் ஃபிட் வந்து அவங்க தான் டெவலப் பண்ணது. அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலனா அந்த வீடியோட லிங்க்காக நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நம்ம போட்ட தேர்ட் வீடியோ தான் அது. அதனால் அதை நீங்கள் பாருங்கள். இப்போ இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ண உடனே டினை கொடுத்துருங்க. ஃபஸ்ட் எடுத்தோடனே இந்த மாதிரி நம்மளுக்கு லோட் ஆகுது. கெட்சாப்பும் மில்லா சாஃப்ட்டும் சேர்ந்து தான் பண்ணியிருக்காங்க. சேர்ந்து தான் இந்த கேம் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. இது வந்து நம்ம ப்ளே ஸ்டோரில் ப்ளே கேம்ஸில் கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்படின்னா நம்மளோட ப்ராசஸை இது சேவ் பண்ணி வச்சுக்கோம். ப்ளே கேம்ஸ் அலோ கொடுத்துக்கோம். லோட் ஆனால் இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். சவுண்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கல. ஒரு மிதமான சவுண்டாக கொடுக்குறாங்க. அதனால் நாய்ஸ் பொல்யூஷன் நம்மளுக்கு ஏற்படாது. ஓகே, இப்போ வந்து இதை ப்ளே பண்ணி பார்த்துடலாம். இந்த கேமோட கான்செப்ட் பார்த்திங்கன்னா, இந்த இது வந்து கரெக்டாக வரப்போ நம்ம டேப் பண்ணோம்னா அது வந்து அடுத்தடுத்து உள்ள பாக்ஸில் வந்து சேர்ந்துக்கும். இந்த கேம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் இதை வந்து நான் 5th பொசிஷனில் போட்டது எனக்கு ஓகே தான். சூப்பராக இருக்குது இந்த கேம். ஒவ்வொரு பாக்ஸை சேர நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு மனுஷங்க வந்து சேருவாங்க. இந்த கேம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் ஹை ரெக்கார்டு வந்து 16 வரைக்கும் ஹை ரெக்கார்ட் போயிருக்கேன். நீங்கள் அதுக்கு மேலே போனீங்கன்னா அதை வந்து எனக்கு ஃபோட்டோ எடுத்து என்னோடய இமெயிலுக்கு அனுப்பிவிடுங்க. இதில் வந்து 1.5 ஆட்ஸ் வருது. அதனால நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆட்ஸ் வரனாலும். அது நீங்கள் ப்ரைமுக்கு இது பண்ணிட்டீங்கன்னா ஆட்ஸ் வராது. இந்த கேம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இந்த கேமை பார்த்து நான் உங்களோட கற்றுக்கலாம். நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. இதோட நெக்ஸ்ட்டு கேமை இப்போ நம்ம டாப் ஆர்டரில் 4th பார்க்க போகிற ஆப் தான் ஃப்ளிப் சர்ஃபிங் கலர்ஸ். இதை நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்தே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதோட டவுன்லோட் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை வச்சு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நான் வந்து டவுன்லோட் பண்ணிட்டேன். இப்போ இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் தான் வரும். ஃபர்ஸ்ட் டைம் லோட் ஆகிறதுக்கு கொஞ்சம் செகண்ட்ஸ் எடுத்துக்கும். நீங்கள் வந்து கூகுள் அக்கௌண்ட்டு ஏதாச்சும் லாகின் பண்ணிக்கிட்டு இருக்குது. நம்ம சும்மா கெஸ்ட்டை யூஸ் பண்ணிக்குவோம். அடுத்து கூகுள் ப்ளே கேம்ஸ்க்கு கனெக்ட் ஆகுது. ஃபஸ்ட் எடுத்தோடனே 1 காட்டும். அதை கிளிக் பண்ணுங்க.
நம்ம வந்து ட்ராக் பண்ணோம்னா அந்த கேரக்டர் வந்து மூவ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வேறு ஏதாச்சும் கலரில் பட்டோம்னா நம்ம வந்து அவுட் ஆயிடுவோம். ப்ளூ கலரில் மட்டும்தான் நம்ம பண்ணணும். அவுட் ஆகிட்டோம். நிறையா தவிர நம்ம ஆரஞ்சில் பட்டுக்கிறதுனால நம்ம அவுட் ஆகிட்டோம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கேம் ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கு. இது ஃபுல்லாக லெவல் வேஸ்ட் பண்ண கேம் தான். அதனால நம்ம வந்து லெவல் முடிய கேம் முடிஞ்சிடும். ஃபுல்லாக போய்கிட்டே இருக்க மாதிரிலாம் இல்லை. லெவல் பேஸ் பண்ண கேம் தான் இது. எனக்கு இந்த கேம் பிடிச்சிருந்துச்சு. இந்த கேமை பற்றின உங்களோட ஒப்பீனியனை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ நம்ம அடுத்த கேமை பார்த்துருக்கலாம். எல்லாருமே ஸ்னேக் கேம் விளாண்டுருப்போம். இது வந்து அந்த காலத்து ஸ்னேக் கேம். இப்போ வந்து கூகுள் வந்து இந்த ஸ்னேக் கேம்லாம் டெவலப் பண்ணியிருக்காங்க. அதை தான் இப்போ நான் உங்களுக்கு போட்டு காமிச்சிக்கிருக்கேன். என்னடா இந்த கேமை சொல்கிறானேன்னு பார்க்காதீங்க. இது வேறு ஒரு கேம் சொல்லுறதுக்காக அடிப்படை இந்த கேம் தான். அந்த கேமாக இப்போ நம்ம பார்த்துடலாம். நம்ம டாப் ஆர்டரில் தேர்டாக பார்க்க போகிற கேம் தான் ஸ்னேக்கி ஸ்னேக். இதை நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஏன்னா அது நார்மல் ஸ்னேக் கேம் தானே, இப்படி சொல்கிறானே அப்படின்னு பார்க்காதீங்க. இதோட லோகோ வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு உலகத்துக்குள்ளே வந்து அப்படியே சுற்றுற மாதிரி இருக்கும். ரைட் சைடு ஹோல்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு ரைட் சைடு திரும்பும். லெஃப்ட் சைடு ஹோல்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு லெஃப்ட் சைடு திரும்பும். இது பார்த்திங்கன்னா ஒரு செம்மையாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த கேம். அதனால தான் இதை நான் தேர்டு பொசிஷனில் கொடுத்துருக்கேன். இதுவே எனக்கு பிடிச்சிருக்குன்னா ஒரு செம்ம சூப்பரான கேம் வந்து நான் ஃபஸ்ட்டுக்கு சொல்லியிருக்கேன். அதை பாருங்கள். இல்லை நம்ம அதோடய வாலே முட்டினோம்னா நம்ம செத்து போயிடுவோம். கூகுள் ப்ளேயில் வந்து நம்ம இதை சேவ் அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே கீழே பாம்பு மாதிரி சிம்பிள் இருக்குதா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து இது அனிமல்ஸ் மாற்றிக்கலாம். ஸ்னேக் வச்சுருக்கோம்ல, இப்போ ராபிட் மாற்றிக்கலாம், ஷீப் மாற்றிக்கலாம், பாண்டா போய்கிட்டே இருக்குது. நிறையா இருக்குது. தெரியாத இதெல்லாம் வேறு இருக்குது. ஸ்கெலிட்டன், ஸ்னோமேன், ரெயின்டீர், வேர்ல்டு கப்னு கடைசியாக ஒன்று இருக்குது. சூப்பராக இருக்குது இந்த கேம். இந்த கேமை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியனை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. அடுத்து நம்ம ரெண்டாவது கேமை இப்போ பார்த்துக்கலாம். நம்ம டாப் ஆர்டரில் செகண்டாக பார்க்க போகிற கேம் தான் மவுஸ் பாட். இந்த கேமை வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் இந்த கேமோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ தான் ஓப்பன் பண்ணிடுவோம். லேண்ட்ஸ்கேப்பாக திருப்பிக்கணும். இது வந்து கூகுள் ப்ளே கேம்ஸோடு நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். அலோ கொடுத்துக்குவோம். சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போக்கி இதை ஆஃப் பண்ணி வச்சுக்கோம், இல்லைன்னா காப்பிரைட் வந்துடும். இப்போ ப்ளே பட்டனை கிளிக் பண்ணோன்னே இங்கே. இது வந்து ஒரு என்லெஸ் கேம் கிடையாது. இது வந்து ஒரு லெவல் பேஸ் பண்ண கேம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மவுஸ் இருக்குது, அதை வந்து கேட் லேப்லேருந்து எஸ்கேப் பண்ண வைக்கிறோம். கேட் லேப்னா இப்போ கேட்லாம் வந்து மவுஸை தானே சாப்பிடும். அதை வச்சு தான் கேட் எல்லாமே லேப் வச்சு, இதோட ஃபுல் ஸ்டோரி என்னென்னா கேட் வந்து லேப் வச்சுருக்கோம். அந்த லேப்லேருந்து நம்ம வந்து ஒரு ரோபோட்டிக் மவுஸை வந்து காப்பாற்றணும். காப்பாற்றிட்டோம்னா நம்மளை எதுவும் அந்த கேட் செய்யாது, இல்லைனா கொன்றோம் அப்படின்றாங்க. நல்லாயிருக்கு. எனக்கு இந்த கேம் ரொம்ப பிடிச்சிருக்கு. இது பார்த்திங்கன்னா 10 செக்மெண்ட், 10 ஸ்டேஜ் கொண்டது. ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் 8, 6, 7 லெவல் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக கூடவும் சேர்த்து, கொஞ்சம் கொஞ்சமாக குறையவும் சேர்த்து நல்லா அட்ராக்டிவாக இருக்குது இந்த கேம். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதனால தான் இந்த கேமை நான் செகண்ட் பொசிஷனில் சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த கேமை விளாண்டு பார்த்துட்டு எனக்கு இந்த கேம் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் உங்களோட ஒப்பீனியனை கொடுங்க. இப்போ நம்ம முதல் கேமை பார்த்துடலாம். நம்ம டாப் ஆர்டரில் ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிற ஆப் தான் நாட் ஃபன். இந்த கேம் வந்து எனக்கு ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருந்துச்சு, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ரிலீஃபிங்காக இருந்துச்சு.
இந்த கேமோட அப்படி என்ன இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். இதோட லோகோவை பார்த்தீங்கனாலே ஒரு மாதிரி முடிச்சு போட்ட மாதிரியே இருக்கும். அது பேரை வச்சு நம்ம இந்த கேமோட ஃபுல் ரிவ்யூவை கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இதை ஓப்பன் பண்ணிக்குவோம். டினை கொடுத்துருங்க, ஏன்னா இது எதுக்கு நம்ம ஃபோட்டோஸ் எடுக்கணும், அதுக்கு டினை கொடுத்துருங்க. இந்த மாதிரி ஒரு ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஒரு பெரிய ப்ளே பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா டைம் நாட்ஸ். இதில் என்ன இதோட ஃபுல் கான்செப்ட் பார்த்திங்கன்னா, நிறைய நாட்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்கோம், அதை வந்து நம்ம வெளியே எடுக்கணும். நாட்ஸ் எல்லாத்தையும் முடிச்சு எல்லாத்தையும் எடுக்கணும். ஏதாச்சும் நம்ம வீட்டில் முடிச்சு போடுறதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்க முடியாது, ப்ராக்டிஸ்லாம் பண்ணிக்க முடியாது. இதை வச்சுலாம் சும்மா ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபிங் இருந்தால் விளாண்டு பாருங்கள், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இதை விளாண்டு பார்த்துட்டு இந்த கேம் எப்படி இருக்குன்றதை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்த்த 5 கேமும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன்.